ஜவ்வரிசி பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசியை 2 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த ஜவ்வரிசியை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்திருக்க பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு இந்த பருப்பு நல்லா வறுப்பட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்போட கலர் மாறக்கூடாது, நல்லா வறுப்பட்டு அந்த பருப்போட வாசனை வந்தால் போதும். பருப்பு நல்லா வறுப்பட்டு வாசனை வருது. இப்போ இதை எடுத்து நல்லா 2-3 தடவை தண்ணியில் அலசிட்டு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பருப்பு கூடவே நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 கப் ஜவ்வரிசி, 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதிலே இந்த ஜவ்வரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்துடும். ஜவ்வரிசி ஊறியிருக்கனால 2 விசில்லே நல்லா வெந்துடும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை இறக்கி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1/2 கப் போல் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சரியான அளவில் தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும், பதம் எதுவுமே வேண்டியதில்லை. இந்த வெல்லம் இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. பருப்பு நல்லா குழைவாக வந்திருக்கு, ஜவ்வரிசியுமே நல்லா வெந்திருக்கு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால வீடியோவில் சரியாக தெரியலை. இப்போது இந்த வேக வச்ச பாசிப்பருப்பு ஜவ்வரிசியை இந்த வெள்ளைப்பாகோடு சேர்த்துடுங்க. ஜவ்வரிசி பாயாசத்துக்கு சேர்க்கும்போது நல்லா வந்து முழுசு முழுசாக தெரியணுங்க, அந்த மாதிரி வேக வைக்கணும். இதே பொங்கல் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த வெள்ளத்தோடு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், வெள்ளத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. பால் வேண்டாம் நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட செய்யலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பால் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே வாசனைக்காக 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இனிப்பு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த பாலோட நல்லா பிளெண்ட் ஆகும். ஜவ்வரிசி பொங்கல் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பாயாசம் மாதிரி தாங்க ரெடி பண்ணோம். ஏன்னா ஜவ்வரிசி ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா இறுகி வந்துடும், ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இது கூட சேர்க்கறதுக்காக கடாயில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண கொப்பரை தேங்காய், 1 10 உடைச்ச முந்திரி, கூடவே உலர்ந்த திராட்சை, இது எல்லாமே சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண பொங்கலோடு சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. அருமையான ஜவ்வரிசி பொங்கல் ரெடிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரிசி பொங்கல் அந்தளவுக்கு இருக்காது, ஆனால் ஜவ்வரிசி ஆறின பிறகு ரொம்ப இறுகிடும், ரொம்பவே திக்காக ஜவ்வு மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி லூஸாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த ஜவ்வரிசி பொங்கல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.